Hello guys. வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஜெர்னிக்கு அப்புறமேட்டு நம்ம சேனல் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மைல்ஸ் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து மொதல் தடவை வந்து மானிடைசேஷனும் கிடைச்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நீங்கள் மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம இந்த சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறமேட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறத வந்து ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட மார்ச் ஒன்றாம் தேதி தான் வந்து நமக்கு ஸ் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆச்சு சேம் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் வந்து நமக்கு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இந்த யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த மானிட்டைசேஷன் என்ன ஒரு ஒரு வீடியோ நம்ம போட்டோம்னா தௌசண்ட் வியூஸ் வந்துன்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா எப்படி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி வீடியோ போடுறது எந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷனை பற்றி பார்த்துடலாம் ஒவ்வொரு வீடியோவும் போடுறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் டூ மில்லியன் வியூஸ் இந்த மாதிரிலாம் போய்ட்டுருக்கு அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான அமௌண்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம் யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் வந்து தாண்டி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கணும் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் கொரியர் பண்ணுவாங்க அது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்று பண்ணுவாங்க நம்ம வந்து அட்ரஸ் வந்து கூகுள் ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் கொடுத்தோம்னா நமக்கு கூகுள் ஆப்ஷன்ஸில் இருந்து ஒரு பின் ஒன்று வரும் நம்ம வீட்டுக்கு இந்த பின் வந்து எப்படி வந்து என்ட்ரி பண்ணுறது அப்படிங்குறத வந்து பின்னாடியே வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு போட்டோம்னா நம்ம சேனலை வந்து மாண்டி வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்ரூவ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டோம்னா அந்த வீடியோ வந்து ஆயிரம் பேர் வந்து தமிழ்நாடு அதாவது இந்தியாக்குள்ளே இருக்கவங்க மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குன்ட்டு வந்து யூடியூப் வந்து ஒரு சிபிஎம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிபிஎம்னா என்னன்னா காஸ்ட் பெர் தௌசண்ட் வியூஸ் காஸ்ட் பெர் மைல்ஸ் அவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டாலர்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர் நம்ம இந்தியாவுக்காக கொடுத்துருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து யூடியூப் வந்து சிபிஎம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் சிபிஎம் அதிகமாக இருக்க கண்ட்ரி எதுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மல்தீவ்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு டாலர் வந்து மல்தீவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தான் அதுக்கப்புறமேட்டு டென்மார்க் இந்த மாதிரிலாம் நிறைய கண்ட்ரி இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சோ இந்த மாதிரி இப்ப நான் இந்தியாவில் இருக்கேன் இந்தியாவில் இருந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் அதை இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர் வந்து கிடைக்கும் ஸோ அதே வீடியோவே ஆயிரம் பேர் வந்து மால்தீவ்ஸில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மால்தீவ்ஸில் இருந்து மால்தீவ்ஸுக்கு சிபிஎம் வந்து பதினஞ்சு டாலர் எனக்கு அதுக்கு பதினஞ்சு டாலர் கிடைக்கும் இந்த சிபிஎம் வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கண்ட்ரியில் எவ்வளவு பேர் வந்து யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியாக இருக்காங்க இதை பொறுத்து தான் வந்து சிபிஎம் வந்து மாறுபடும் ஸோ நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரியே யூடியூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து நம்ம இந்தியாவில் சிபிஎம் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ இதெல்லாமே வந்து என்ன சிபிஎம் என்ன மானிட்டைசேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் இதுதான் வந்து சிபிஎம் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக வந்து ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணுறது நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் இருக்கிற மெயில் ஐடி வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை தான் வந்து எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கிட்டே வந்து புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிடுங்க அந்த ஜிமெயில் ஐடி வந்து வேறு எதுலேயுமே கொடுக்காதீங்க அதை வந்து யூடியூப்புக்குன்ட்டே தனியாக வச்சுக்கங்க ஏன்னா யூடியூப் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து ஹேக் ஆகிட்டு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய இடத்துலலாம் வந்து உங்கள் யூடியூப்புக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்திங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்தது நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஐடியா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க வந்து பிரேக்கிங் நியூஸை போட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த டைமில் வந்து வியூஸ் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சுன்னா அதுக்கான வியூஸ் வந்து கிடைக்காது இதுவே வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் பிரேக்கிங் நியூஸாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் ரீச் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்கு மேலே போயிடுச்சினாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு உங்களுக்கான வியூஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து எந்த மாதிரியான கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றீங்க ஒரு வீலாக பற்றி போடுற மாதிரி அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கொடைக்கானலை பற்றி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த கொடைக்கானலுக்கு போடுறவங்களாகட்டும் இல்லை அந்த கொடைக்கானல் இருக்கவங்க இல்லை கொடைக்கானல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறவங்களாகட்டும் உங்கள் வீடியோ வந்து பார்க்குறோம் அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டும் அதுக்கு வந்து வியூஸ் நல்லாவே கிடச்சிட்ருக்கும் அதுக்கப்புறமேட்டு எப்படி அதாவது சமைக்கிற வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கனாலும் வியூஸ் வந்து நல்லாவே கிடச்சிட்ருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோ வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் போடுறீங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நம்ம வேலை செய்கிறது யூடியூப் வீடியோ போடுறதும் அதாவது ஒரு டெய்லி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நாலு மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து டெய்லியுமே வந்து நாலு மணிக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நான் வீடியோ போடுறேன் இல்லை ஒன் வீக்கு ஒருக்கா நான் ஒரு வீடியோ போடுறேன் நல்ல கண்டென்ட்டாக போடுறேன் அப்படின்னா அதே மாதிரியே தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் வீடியோ போடுறீங்க வீடியோக்குள்ளே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது ஆனால் ரீச் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டுட்டு அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் டெம்ப்ளெட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெம்ப்ளெட்டை பார்த்து தான் உங்கள் வீடியோவே வந்து கிளிக் பண்ணி வருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட் வந்து நீங்கள் நல்லா மேக் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு வீடியோக்குள்ளேயும் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வாங்க டெம்ப்ளேட் டெம்ப்ளெட் மட்டும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்காது ஸோ இதுதான் வந்து வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இதுக்கு அடுத்தது டேக்ஸு அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து எப்படிலாம் கொடுக்குறது அப்படின்ட்டுலாம் இருக்குது நிறையா அது நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கு அடுத்தது டேக்ஸ் வந்து ஒரு ஐநூறு ஐநூறு டேக்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த ஐநூறு டாக்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த தலைப்பு வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே தான் நீங்கள் வந்து அந்த டேக்ஸும் கொடுக்கணும் டூப்ளிகேட் டாக்ஸ்லாம் கொடுத்தா உங்கள் வீடியோ வந்து இதில் வராது சச் பேரில் வராது ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டாக்ஸ் கொடுத்துக்காங்க எனக்கு வந்து மானிட்டேசேஷன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிப்ரவரியில் வந்து நான் மானிட்டேஷன் வந்து நான் எடுத்தேன் எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நூறு டாலர் வந்துக்கு நான் எடுத்தேன் இந்த நூறு டாலரில் தான் வந்து நான் கோப்ரோ கேமரா எடுத்திருக்கேன் கோப்ரோ கேமரா வந்து இப்போ அதில் தான் நான் வந்து வீடியோ உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் குவாலிட்டியாகவே இதில் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நூறு டாலர் வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ரெண்டரை வருஷம் ஜேர்னிக்கு அப்புறமேட்டு நமக்கு யூடியூப்ல இருந்து அவங்களே வந்து ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு சோ இந்த யூடியூப்பில் வந்து இதுக்கப்புறமேட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் ஒரு வீளாக வந்து உங்களுக்கு தெரியாத இடத்தை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் டெய்லியும் இல்லை வீக்லி ஒன்ஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் இல்லை வேறு ஏதாவது யூடியூப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் தங்கியிருக்கிற ரூம் இதுதான் தான் நான் தங்கி இருக்கிற சைனா அப்பார்ட்மெண்ட் பற்றி வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட என்ன ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப் ஸ்டுடியோ இது எல்லாமே வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி தான் எடிட்டிங் எல்லாமே